சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல் 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 முருகா, வெற்றுவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக 13/11/2021 மிக பிரம்மாண்டமான குரு பயிற்சி இந்த தடவை நம்ம வந்து பண்ண போகிறோம். எல்லாருமே ஆன்லைனில் இருந்தபடி பார்க்கலாம். நிறைய பேர் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஒருவேளை உங்கள் பேர் நட்சத்திரம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவா, 739-739-489க்கு தாராளமாக தொடர்புகொள்ளலாம். அவர்கள் உங்களுடைய விஷயங்களும் டீட்டெயில் பற்றியும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், திருச்செந்தூர் யாத்திரை ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அடுத்த 27/11/2021 அதுலேயும் நிறையா பேர் இப்போ வந்தவங்க அத்தனை பேர் திருப்பி வராங்க. திருச்செந்தூருங்கிற ஒரு பிரம்மாண்டமான அந்த ஆலயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் நிறைய நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் நிறையா ஆலயங்களை பற்றியும் ரொம்ப சிறப்பான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். விஎஸ்எம் ப்ரோக்ராம், எத்தனை தோல்வி இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெற்றி நமக்காக வச்சுருப்பான் ஆண்டவன். நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நல்லது வச்சுருப்பான். உம்ப முடியாத இருந்தாலும் ஒரு மாற்றத்தை வைத்திருப்பான். இந்த எல்லாம் வைத்திருப்பான்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் அது என்ன? பண ஈர்ப்பு விதி, செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய, செல்வத்தை தன் வசம்படுத்தக்கூடிய, எல்லாரும் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு கிண்டல் கேள்வி பேசுகிறா, அதிலிருந்து நான் மாறி எப்போ வர்றது, எப்படி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பார்த்து லெக்சர் பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி தான் விஎஸ்எம். இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் வில் சேஞ்ச் யுவர் லைஃப், வில் சேஞ்ச் எவ்ரி திங். பெரிய மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணங்கள் இருந்துருக்கும் ஆன்லைன் கிளாஸ். இதில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ், சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 7358409425 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெய்லி ஜூம் கிளாஸில் எங்கூட நீங்கள் சந்திக்கலாம். விஎஸ்எம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷனல் ப்ரோக்ராம், அதனால் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் அழகாக கண்டினியூ, இல்லைனா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ப்ரோக்ராம்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆன்மீக டிப்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவிளை மாற்றுறது எத்தனை சார் மாட்டணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இதில் எண்ணிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 16/21/24 இது போன்ற, 51 இது போன்று நீங்கள் மாவிளை மாற்றுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோயிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த சுவாமி மாலையை வாசலில் மாட்டலாமா? தாராளமாக மாட்டிக்கலாம். கழுத்தில் போட்ட மாலையை மாட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல சுவாமி இருந்தது அப்படின்னா மாற்றப்படாது, இல்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக மாட்டலாம், அல்லது உங்கள் வண்டி வாகனங்களுக்கு போட்டுக்கலாம். ஆக இன்றைய தினத்தில் இந்த ஆன்மீக டிப்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே சமயத்தில் கழுத்தில் போட்ட மாலையை நம்ம துளசி மாலத்துக்கு மாட்டலாமா? மாட்டப்படாது. பூஜை செய்யக்கூடிய எந்த விக்கிரகத்துக்கோ இல்லை எந்த இதுலையும் கழுத்தில் மாட்டினா மாலையை போடப்படாது. இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயம் நாங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? சரி, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமா. 31/10/2021 ஸ்ரீபிலவருஷம், ஐப்பசி மாதம் 14 திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம், காலை 10:20 வரை, பின்பு பூரம். இன்றைய திதி தசமி, காலை 10:33 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம், மகரம் கும்பம், நல்ல நேரம். காலை 6:15-7:15 வரை ராகு காலம். மாலை 4:30-6 வரை யமகண்டம். மதியம் 12:00-1:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் தசமி முடிஞ்சு ஏகாதசி. பட் ஏகாதசி அப்படிங்கிறது நாளைக்கு முடிகிற தருணத்தில் தான் நிறையா பேர் சர்வ ஏகாதசியாக கொண்டாடுவா. மற்றபடி விரத்தம் இருக்கிற மாதிரிலாம் தாராளமாக விரத்தம் இருக்கலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், மகா நட்சத்திரம் முடிஞ்சு பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம், யாருக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கேன், அழகு கலை வச்சுட்டு இருக்கிறேன், அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கேன், துணி சம்மந்தமாக நான் வந்து என்னோடய வியாபாரம் தொழில் சம்மந்தமாக நான் பண்ணிட்டுருக்கேன், வேலைக்கு போயின்ட்டுருக்கேன். அதே மாதிரி அழகு சாதனங்கள், ஒரு மாலில் வந்து ஒரு ஷாப் வச்சுட்டுருக்கேன், இந்த மாதிரி சாதனங்கள் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கேன். இப்படி இருந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் அந்த சுக்கரன் வந்து ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இந்த சுக்கரன் வந்து வெறுமனே இது பூர நட்சத்திரம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காமல், சுக்கரனுடைய ஆதிக்கம், இந்த ஆதிக்கத்தில் யார் யாருக்கு சிறப்பாக இருந்துட்டுருக்கும், இந்த நபர்கள் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வேலை. அதேமாதிரி பேங்க் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பண சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும்.
சரி, இன்றைக்கி பூர நட்சத்திரம் இந்த கிரகம் எதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? நிறைய சுவாரஸ்யமான விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அது மட்டும் இல்லாத இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களை புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நாள் பார்த்துட்டேன்னா அண்ணன் இந்திரா காந்தி அம்மையாரோடைய நினைவு தினம் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாத தேசிய ஒற்றுமை தினம், சர்தார் வல்லபாய் பட்டேலோடைய பிறந்த தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த நாள் அன்னைக்கு உங்கள் ராசிக்கும் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களே, நிறைய உழைப்பு இருக்கும், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். விடாத முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா தெய்வீகமான நபர்களையோ தெய்வீகமான தன்மைகளையோ அதனுடைய லெக்சரோ கேட்டோம்னா நம்ம ஆன்மீக தன்மைகளில் இருந்துருக்கோம். அப்படியே மாறி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்டர்டெயினான கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம், அதில் வரக்கூடிய கேரக்டர் பார்த்தோம், அப்படியே மாறிடும். வீட்டில் இருக்க சொல்லுவா, என்னடா இன்னிப்படி இருக்க டக்குன்னு அப்படியே மாறிவிடுறியே அப்படின்னு சொல்லுவாள். வேறு ஒன்றும் கிடையாது, மைண்டினுடைய ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகுது மைண்டு வந்து. ஆக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், மனசில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி கூடி வரும். ரொம்ப பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நாளாகும் இன்றைய தினம் உண்டுங்க. மேஷராசி என்பர்கள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண் வாங்குவா, தைரியமாக இருக்கலாம், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் எதிர்பார்த்தவா, ஹவுசிங் லோனு, பர்சனல் லோன்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ரீதியான உபாதை, ஏதோ ஒன்று படுத்திகிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி பிரச்சனையாகிட்டே இருக்குன்னு சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இடமாற்றம், இட முன்னேற்றம் எதிர்பார்த்தவா, அதாவது அடுத்த நிலை போஸ்டிங் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான விஷயங்களில் முதலீடு போடக்கூடிய நாளாக இருக்கும். மறைமுக எதிரிகள் யாருன்னு தெரியாமையே பழகின்றிருப்பில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. கொஞ்சம் டென்ஷனாகவே சகோதர சகோதரிகளுக்கு தேவையான பண உதவிகள் பண்ணுவேன். பண உதவி பண்ணால் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காளே அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். இருந்தாலும் நம்ம கடமை நம்ம செஞ்சாகணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். குழந்தை சம்பந்தமாக எதிர்பார்ப்பு இருந்துருக்கோம், குழந்தை வரம் எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியாக தெய்வாதீனமாக நிச்சயம் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்தவங்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக மனக்கசப்புகள் இருந்தவ பேசி அந்த விஷயத்தை சரி பண்ணிப்பா. இன்றைக்கி ஒற்றுமைகள் கூடி வரும். மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானதையும் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நல்ல நாளுங்க, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு பெரிய அந்த அது அப்படியே அந்த ஃப்ளோலேயே இருந்துட்டே அப்படின்னு சொன்னால் நல்லது நடக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாள். அதனால் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுங்கள். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்குவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், செல்ஃபோன் சம்மந்தமான விற்பனையில் இருந்துருக்குவா. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். டார்கெட்லாம் உங்களுக்கு அச்சீவ் பண்ணிடுவீங்க. எதிர்வர காலத்தில் திருமணம் சம்மந்தமான பயம் இருந்துருக்கிறவாளுக்கு திருமணம் நடக்குமா நடக்காது சார், மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறா சார், சரி பொண்ணு ஜாதகமெல்லாம் வந்துட்டுருக்கு எனக்கு காரியம் நடக்கலையே, நிச்சயமாக அந்த காரியம் நடக்குங்க. அனுகூல்யம் பிறக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, நிறைய சிந்தனைகள் இன்றைக்கி இருந்துருக்கும். மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு யதார்த்த சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் ஒரு பெரிய வலுவான திட்டத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்குண்டான இருக்கும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், இன்டீரியர் சம்மந்தமான டெக்கரேட்டராக இருந்துருக்கவங்க, அதே சமயத்தில் சவுண்ட் இன்ஜினியராக இருந்துருக்கோம், சினிமா சம்மந்தமான துறைகளில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கேமரா கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் சிங்கராக இருந்துருக்கிறவங்க, பல்வேறு துறை ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப உழைப்பு இருக்கு, ஆனால் உழைப்புக்குண்டான விஷயம் வெளியில் காண்பிக்கவே முடியலையே, தெரியவே மாட்டேங்கிறதே, கவலையே படாதீங்க, நிச்சயம் அந்த உங்களுக்கு வெற்றியாக மாறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். விரயம் இருக்கும், சிறு பிரயாணம் இருக்கும்,
சின்ன ஹாஸ்பிட்டல் விஷயம் இருந்ததுன்னா அதை போய் கவனிப்பீங்க இன்றைக்கி, இல்லைன்னா அதை பற்றி அதாவது பேசுவீங்க. வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம் பற்றியெல்லாம் இன்றைக்கி நிறைய டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தத்துக்கு யாராவது ஏதாவது உதவிகள் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உடல் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், அப்பப்போ எனக்கு கை கால் வலிச்சுன்னு இருக்குது, எனக்கு ரொம்ப உடம்பு வலிச்சுன்னு இருக்குது, அதுக்குண்டான யாராவது நண்பர்கிட்ட பிறந்தபோது அவர் ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் ஆல்மோஸ்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி தூரத்திலேருந்து வரக்கூடிய நண்பர்கள், தூரத்தில் உங்கள்கிட்ட பேசி பழகின நண்பர்கள் வெளிநாடு போயிருந்தாங்கன்னா அவளுடைய தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய தொழில் இன்புட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காரியம் நமக்கு கொடுத்தோன்னா நம்ம 10 பேர்ட்ட அது பிரித்து கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு ஒரு பாராட்டுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய ஏதேனும் வாகனங்கள் வாங்குறது, பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக வாகனங்கள் வாங்குறது, எதையுமே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. மூத்த சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சில தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்களை பற்றி சிந்தனை பண்ணி அந்த எது தடங்களாச்சோ அதில் என்ன மைனஸ் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரும், உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண விஷயங்களில் பார்த்து பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமாய் ஒன்று நில பல வர்ண நேரம் வழிபாட்டுக்கு உண்டானது நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்ல செயல்கள், அந்த செயல்கள் மூலமான நல்ல ஒரு நல்ல நேரத்தில் ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடியதெல்லாம் நல்லதாக நடக்கும். அந்த மாதிரி முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக, விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியது, மன நிம்மதி கூடி வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் யாராச்சும் சொல்ல முடியாதா கேட்க முடியாதா அப்படின்னு யோசிப்பில் கடவுள்கிட்ட சொல்லுங்கோ, அது நிச்சயமாக அந்த விஷயம் மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் பெருமை வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். பெரிய பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நான் வரணும், இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற எய்ம் இருந்துருக்குறவா, அவளுடைய எய்மை நீங்கள் குறைக்கவே வேண்டாம். அதில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, இல்லை அவள் எப்படி வந்தா அதை பற்றி சொல்லவே வேண்டாம். அட்வைஸ் கேட்காத வாட்ட நீங்கள் அட்வைஸே பண்ணாதீங்க. அவள் என்ன சொல்கிறாங்களோ, ஓ அப்படியா, வெரி குட், அந்த மாதிரி அவங்கள பாராட்டத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். யாராவது பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், அதில் நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஷோரூம் வச்சுருக்கவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். தனுராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டாலும் பெரிய பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 இனம் பல வர்ண தினம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, யதார்த்தமாக நமக்கு நாள் நன்னாக இருந்தது, ஆனால் அந்த நாளை நம்ம பயன்படுத்த முடியல. என்னடா அது இன்றைக்கி இப்படி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் கவலையே படாதீங்க, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை விட்டு பிடிச்சோம்னா அந்த காரியம் வெற்றி ஆகிடும். கவலைகள் அப்படிங்கிறது வந்து வந்து போகும், அதுக்கப்புறம் நன்னாக இருக்கும் பொழுது நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்கிறோம். அதனால் இன்றைக்கி சில நல்ல விஷயத்தை பற்றி சிந்திங்க, நல்லது ஏற்படக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது, அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா. அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு 3வது மனுஷாட்டை ரிசல்ட் கேட்கவே கேட்காதீங்க, ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு ராங் கைடன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, லாபம் உண்டு, நிறையா நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், திருமண காரியங்கள்லாம் கூடி வரும். அவிட்ட நட்சத்திரத்திற்கு வாழ்க்கு முக்கிய முடிவு எடுக்கும்போது கவனம் தேவை. சதய நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யமும், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வாழ்க்கு பெருமையான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு முக்கியமாக வேலை வாய்ப்பு இன்னொருத்தர் ரெஃபரன்ஸ் மூலமாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய புதுமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதே அங்காள பரமேஸ்வர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு, இருந்தாலும் எல்லாத்தையும் நம்பிடுவேல் அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனையே. சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை தான் அவளுடைய பைசாவாக மாறிடும், உங்களுடைய நம்பிக்கை தான் அவளுடைய சான்ஸாக மாறிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தினத்தில் ஒரு விஷயம் பேசும்பொழுது பழகும்போதும் நீங்களே எதார்த்தமாக டக்குன்னு அது சொல்லப்படாது, யார்கிட்டையும் சொல்லப்படாதுன்னு சொல்லி நீங்களே சொல்லிட வேண்டாம். இந்த தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுருக்கிறது, இந்த மாதிரி நிறைய யோசனைகள் மனசில் வரும், விட்டுருங்க. அந்த காரியம் சுலபமாக நடக்கும், உங்களுக்கு அனுகூல்யமாக பிறக்கும். வேலை இல்லாத வாழ்க்கை வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாகும். பண சம்பந்தமான விஷயத்தில் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், இந்த கம்பேரிஷனே வேண்டாங்க. நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பண்ண போகிறேன் நினைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் நல்ல பாசிட்டிவாக வர போகிறேன், ஏன் அந்த கவலை, முயற்சி பண்ணுங்கள், பெரிய பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, சட்டென்ற அனுகிரகத்தை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலங்கள் பார்த்துட்டோங்க. அடுத்தது ஆன்மீக தகவல்.
அதாவது இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து மகாலட்சுமியினுடைய படம் நீங்கள் வச்சுருப்பீங்க. முடிந்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னா, தாமர மாலை. இந்த தாமர மாலைக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அம்பாள் வந்து எதில் வீட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பத்மாசனே பத்ம ஊருன்னு சொல்லுவாள். அதாவது பத்ம ஆசனம், அதாவது பத்மாசனம்ங்கிறது தாமரை போன்ற ஒரு ஆசனத்தை கொண்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாமரை மேல் அமர்ந்திருக்கக்கூடியவள் அப்படின்னு பேர். அப்போது அந்த தாமரைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதிகமாக இருந்துருக்கும். இந்த தாமரை அப்படின்னு சொல்லும்போதே அது தேவியினுடையது. வெண்தாமரை சரஸ்வதி அம்பாள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா செந்தாமரை யாரது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அது வந்து மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா, இந்த தாமர மாலை மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு தாமர மாலை நீங்கள் சாத்தி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நீங்கள் வைத்து பாருங்கள். இப்படி தாமர மாலையை வாரம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். ஒரு 6 weeks to 7 weeks நீங்கள் அதை கோயிலோ வீடோ இல்லை தொழில் ஸ்தாபனங்களையோ மாட்டிப்பார். உங்களுக்குள்ளே செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தாமர மாலையின் சிறப்புகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் நிறையா பேருக்கு சொல்லி அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் எனக்கு உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு கார் வந்து செகண்ட் ஹேண்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. அவங்க வந்து அவங்களுடைய இடத்துல எங்கிட்ட கேட்க வந்தாங்க, வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னால் தாமர மாலையை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சார் ரெகுலராக நான் மாலை மாட்டிட்டுருக்கேன், நீங்கள் தாமர மாலை போட்டு பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்து வெள்ளிக்கிழமை சொன்னேன், பட் அவங்க ரெகுலராகவே டெய்லி வந்து தாமர மாலை போட சொன்னாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது. முந்தி இருந்த சேல்ஸை விட கிட்டத்தட்ட 60% மாற்றங்கள் கிடச்சிது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க 10 மடங்கு அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விவிஐபி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேச வருவாங்க. ஒரு ரூம், அந்த ரூமில் தான் சுவாமியினுடைய படம் வச்சுருப்பான். அந்த இடத்துலையும் வெங்கடாஜலபதி படம் தான். அவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த வெங்கடாஜலபதி படத்துக்கு வந்து நீங்கள் தாமரமலை போட்டு பாருங்கள், அதுமாதிரி முன்னாடி ஒரு கலசம் வச்சுக்கோங்க, அந்த கலசத்துக்கு மேலே இந்த தாமர மாலையும் போட்டுப்பாங்க. ரெண்டனும் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி எடுக்கணும், அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நாலேஜாகவும் இருந்துட்டுருக்கு. அப்போ அது சம்மந்தமான மீட்டிங் அவங்களுடைய இடத்துல வைக்கிறாங்க. அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்டது, இந்த மாலை ரொம்ப நன்னாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், இந்த உங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த கலசம் வைப்பேல அப்படின்னு கேட்டால், எஸ் நாங்கள் யூஸ்வலாக இந்த கலசம் வைப்பேன், இந்த மாலை ரொம்ப நன்னாருக்குன்னு போய் மீட்டிங் உட்காடுறாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சது, சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ இந்த விஷயம் நான் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம், ஒரு 2 உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது இதில் பலன் தருமா தராதா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக தரும். அப்போது இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் என்னென்னா, வியாபாரம் கைகூட, வியாபார ஸ்தலங்களில் செல்வங்கள் பெருக. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தாமரமணி மாலை, தாமர மாலை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். இது போன்ற அற்புதமான விஷயங்கள் தான் விஎஸ்எம் கிளாஸ். இந்த விஎஸ்எம் கிளாஸில் பணத்தை இருக்கும் விதி, மாற்றங்களை தரும் அற்புதமான முயற்சி. இந்த நிகழ்ச்சி நீங்களும் பங்கேற்கணும். 7397394829. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகன், கரகரோவர. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.